கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை மரியாளின் பிள்ளைகளே, மரியாளின் பரிந்துரை என்றும் நமக்கு இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் அன்னை மரியாளின் பெற்றோர் ஸ்வக்கீன் அன்னம்மாள் இவர்களது திருமண நிகழ்வை நாம் பார்த்தோம். இன்று அவர்கள் இருவருக்கும் அன்னை மரியாளின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுவதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் பெற்றோர் அன்னம்மாள் ஸ்வக்கீன் இவர்களுக்கு திருமணம் முடிந்தவுடன் மரியாள் பிறந்துவிடவில்லை. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இவர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் யூத மரபுப்படி சபிக்கப்பட்டவர்கள், மெசியாவின் நலன்களில் பங்கு பெற தகுதியற்றவர்கள் என்று கருதப்பட்டார்கள். இந்த நிலையில் இவர்கள் 20 ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்ததால் ஊர் மக்களால், உறவினர்களால் தொடர்ந்து இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் எத்தனை இகழ்ச்சி வந்தாலும் ஸ்வக்கீன் தன் மனைவி அன்னம்மாளை ஒருபோதும் கைவிட்டு விடவில்லை. தொடர்ந்து அவரை பேணி பாதுகாத்து வருகிறார். இன்றைக்கு இந்த 21 நூற்றாண்டில் கூட குழந்தை பேறு இல்லை என்றால் மாமியாரும் வீட்டில் உள்ளவர்களும், ஏன் கணவரும் கூட அந்த மனைவியை இகழ்ந்து ஒதுக்குகின்ற தருணத்தில் ஸ்வக்கீன் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறார். எந்த குறை இருந்தாலும் தன் மனைவியை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு வாழ்வை வாழ்வதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஊராரின் பழிச்சொல்லை கண்டு இவர்கள் கலங்கவே இல்லை. இறை பக்தியிலும் புனித வாழ்க்கையிலும் தொடர்ந்து புண்ணியங்கள் செய்வதிலும் எப்போதும் நிலைத்திருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் ஸ்வக்கீன் காணிக்கைகள் செலுத்துவதற்காக எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார். அங்கு இருக்கின்ற பெரிய குரு இசாக்கர் என்பவர் இவர் வருவதை பார்த்தவுடன் இவரிடத்தில் சென்று, மகப்பேறு வாய்க்காத உம்முடைய காணிக்கைகளும் பலிகளும் இறைவனுக்கு ஏற்புடையவை ஆகவே ஆகாது, தகுதியற்ற உம் காணிக்கைகளோடும் பலிகளோடும் எப்படி இங்கு வந்தீர் என்று அவரை அவமானப்படுத்துகிறார். எனவே அந்த ஒரு அவமானத்தால் கூனி குறுகி போகின்ற ஸ்வக்கீன் ஆண்டவரிடத்திலே வேண்டுகிறார், என் இறைவா, உம்முடைய கட்டளைகளுக்கு பணிந்துதானே நான் பலிகளை செலுத்த வந்தேன். இதோ குருக்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். என் பாவங்களின் பொருட்டு நான் அவமதிப்புக்குள்ளாவது சரியே, ஆனால் உமக்கு சித்தமானால் இந்த சூழ்நிலையிலும் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நீர் வேடன் கைகளில் மானாக ஒப்படைத்து விடாதீர் என்று தன் மனதிற்குள்ளே ஜபித்தவாறு எருசலேம் ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிறார். பின்னர் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற குடிசையில் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுது தொடர்ந்து ஜபிக்கிறார். இதே வேளையில் அன்னம்மாளும் வீட்டிலே தனித்திருந்து தன் குழந்தை வரத்திற்காக தொடர்ந்து ஜபிக்கிறார். இந்த இருவருடைய கண்ணீரை இறைவன் கண்ணோக்குகிறார். கடவுளின் திருவுள்ள திட்டத்தை இவர்களுக்கு அறிவிப்பதற்காக கப்ரியேல் தூதர் இறங்கி வருகிறார். அவர் ஸ்வக்கீனை அணுகி, நீதிமானாகிய ஸ்வக்கீனே, உம்முடைய மன்றாட்டு இறைவனால் கேட்கப்பட்டது. இதோ மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அந்த குழந்தைக்கு மரியா என்று பெயரிடுவீர். குழந்தை பிறந்தவுடன் உமது வாக்குப்படி தேவாலயத்தில் அக்குழந்தையை அர்ப்பணித்து விட வேண்டும். அந்த குழந்தை அற்புத குழந்தை. அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த நீர் தேவாலயத்திற்கு இப்போது செல்லும். நீர் வருகின்ற அதே நேரத்தில்
இதோ அண்ணம்மாவும் இதே கருத்திற்காக தேவாலயத்திற்கு வருவார், அப்போது நீர் இதை உணர்ந்து கொள்வீர் என்று சொல்கிறார். அதே வேளையில் அண்ணம்மாளையும் சென்று சந்தித்து அதே செய்தி அவருக்கு தருகிறார். இதோ உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது, நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர், அந்த குழந்தை மரியா என்று அழைக்கப்படும். அந்த குழந்தை பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக தூய ஆவியால் நிரம்பியதாக இருக்கும். இதோ இதே செய்தி ஸ்வக்கியனுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உமக்கு இன்னொரு இரகசியமும் தரப்படுகிறது என்று வானதூதர் கூறுகிறார். அது என்ன இரகசியம் என்றால், நீர் பெற்றெடுக்க போகிற இந்த குழந்தை மெசியாவை பெற்றெடுக்க போகிறது. இந்த செய்தியானது ஸ்வக்கியனுக்கு தரப்படவில்லை, இது நீர் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதை நீர் ஒருபோதும் உம் கணவர் ஸ்வக்கியனுக்கு தெரிவிக்க கூடாது என்ற கட்டளையையும் அங்கு வானதூதர் அவருக்கு தருகிறார். அதை ஏற்றுக்கொண்டவராக அண்ணம்மாளும் அதே நேரத்தில் ஸ்வக்கியனும் எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். இருவரும் அங்கு சந்திக்கிறார்கள். தாழ்ச்சி நிறைந்த அண்ணம்மாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராக இதோ அந்த நேரத்தில் ஆண்டவரை போற்றி புகழ்கிறார். இவர்கள் இருவரும் தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தை இறைவனது குழந்தை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதை வெளியில் யாருக்கும் அறிவிக்காமல் கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த இருவரும் 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தபோதும் எத்தனை பழிச்சொற்கள் வந்தபோதும் கடவுளை விட்டு பிரியவில்லை, கடவுளோடு இணைந்திருந்தார்கள், நம்பிக்கை இழக்கவில்லை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதிலிருந்து தவறவில்லை. அதையும் தாண்டிய ஒரு மிகச்சிறப்பாக இருந்ததால்தான் கடவுள் மீட்பரை தாங்குகின்ற அன்னை மரியாளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரை இவர்களுக்கு தருகிறார். இன்று நாமும் இவர்களைப் போல எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் நம் வாழ்வில் எப்போதும் கடவுளுக்குகந்த ஒரு வாழ்வு வாழ இவர்கள் வழியாக இன்று வேண்டிக் கொள்வோம். மரியே வாழ்க. அம்மா என்னம்மா நீதானம்மா.